ஹாய் சேஸ்வாக் வேவர்ஸ், நான் உங்கள் ஃபேவரட் டாக்டர் டாக்டர் கௌரி மீனா பேசுகிறேன். இன்னொரு காமன் கான்செப்ட், நமக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி என்ன தெரியணும்னா யூஸிங் பம்ப், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று மெடிக்கலாக நீங்கள் பம்ப் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்கிறது, இன்னொன்று நம்ம வசதிக்காக நம்ம பண்ணுறது. ஸோ மெடிக்கல் ஆங்கிள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பம்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று அம்மா ரெடியாக இருக்காங்க பால் கொடுக்க, குழந்தை ரெடியாக இல்லை, அம்மா உடம்பு ரியாக்ட் பண்ணுது, பால் கொடுக்குது, பட் அது அங்கேயே இருந்தால் கட்டிடும், அம்மாவுக்கு வலிக்கும் அந்த சிச்சுவேஷனில். ஸோ சப்போஸ் குழந்தை வந்து குறை மாத குழந்தையோ சம் ரீசன்னால் இந்த பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் என்ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னா அந்த பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்போ பம்ப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாலை ஸ்டோர் பண்ணிக்குவோம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து அம்மாவுக்கு பால் கட்டுது, குழந்தையும் குடிக்குது, ஆனாலும் டூ மச்சாக இருக்குது, ஹைப்பர் செக்ரேஷன் அந்த மாதிரி இருந்தாலும் அம்மாவுக்கு பால் கட்டினா சப்போஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுமோன்ற ஒரு பயத்தில் நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இப்போயும் பம்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்புன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் ஒன், ஒரு ஹாட் வாட்டர் டவல் வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் மேனுவலாக ஃப்ரம் த அவுட் சைட் டுவர்ட்ஸ் த நிப்பிள், மசாஜ் பண்ணாவே நிறைய பேருக்கு சால்வ் ஆகிடும். அடுத்தது பம்ப்லேயும் டைப்ஸ் இருக்குது, ஹேண்ட் ஹெல்ப் பம்ப்னு ஒன்று இருக்குது, அது நம்ம கையில் இருக்க பவர் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பால் ரிமூவ் பண்ணுறது. இன்னொன்று மோட்டர் பம்ப்னு இருக்குது, அந்த மோட்டரைஸ்ட் எலக்ட்ரிக் பம்ப்லேயுமே வந்து ரெண்டு பிரெஸ்ட்டுக்கும் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுற மாதிரி அவைலபிள், ஒரே ஒரு பிரெஸ்ட் அட் அ டைம் இதுவும் அவைலபிள். பொதுவாக வந்து ரெண்டு பிரெஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் ஆஃபீஸ் கோயிங் விமன், அவங்களுக்கு லஞ்ச் பிரேக் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிடைக்குதுன்னு வைங்க, அந்த டைம் அவங்களும் சாப்பிட்ணும், பாலும் எடுத்து வைக்கணும், அப்போ தான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பால் கட்டாமல் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் தான் நிறைய டைம் அந்த டபுள் பம்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மெடிக்கலி நம்ம பார்க்குறத சொல்லிட்டேன். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சில குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் தாய்ப்பால் குடிப்பாங்க, ஆனால் டைரெக்டாக அம்மாக்கிட்டேருந்து குடிக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன் பாட்டில் ஃபீட் கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம் குழந்தை, ஆர் பாப்பாவோட வாய்க்கும் அம்மாவோட உடம்புக்கும் மிஸ்மேட்ச் இருக்கலாம், ஆர் அந்த அம்மாவுக்கு வந்து ட்வின்ஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு குழந்தையும் மாற்றி மாற்றி இது பண்ணால் குழந்தை அம்மாவுக்கு தூக்கமே இருக்காது. அப்போது ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது அந்த ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மாவாக இருந்து அம்மாவோட பாலை பிரெஸ்ட் மில்கில் ஸ்டோர் பண்ணதை அவங்க எடுத்து கொடுப்பாங்க, அப்படி ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஆர் மதர் சிக், உடம்புல பால் வருது ஆனால் அம்மாவால் உட்காந்து பால் கொடுக்க முடியல, ஷீஸ் ஃபிசிக்கலி ட்ரெயின்ட் அண்ட் டயர்ட், அந்த மாதிரி இருந்தாலும் பம்பு போட்டுட்டு வீட்டில் வேறு ஒரு ஃபேமிலி மெம்பர் அம்மா ரோலை எடுத்துக்கிட்டு த்ரூ பாலாடை ஆர் பாட்டில் ஏதோ ஒரு இது மூலமாக நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் மெடிக்கலாக பம்ப் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நான் மெடிக்கல், நம்ம வசதிக்கு நம்ம பண்ணுறது. யூஸ்வலாக 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம், ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னா கூட எனக்கு வந்து பம்ப் யூஸ் பண்ணிட்டால் எனக்கு கொஞ்சம் நேரம் என் டைம் கிடைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க. சில பேர் எனக்கு தூக்கம் பத்தலை, ஸோ நைட்டுக்கு மட்டும் நான் பால் எடுத்து வச்சிடுறேன், நீங்கள் யாராவது எழுப்பி கொடுங்கன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸும் உண்டு. இது வந்து பம்ப் யூசேஜ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச பாலை ஹவு டு யூஸ் இட், இதையும் நம்ம 2-3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வைக்கிறது, இன்னொன்று நம்ம ஹோம் டொமெஸ்டிக் யூஸ் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று டீப் ரெஃப்ரிஜரேஷன், அதை பற்றியும் பேசுவோம். இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறோன்னா நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நம்ம சீதோஷ்ண நிலைக்கு 2 ஹவர்ஸ் தாராளமாக வச்சு கொடுக்கலாம். அதுக்கு மேலே வச்சா சம்டைம்ஸ் அது புளிச்சிடலாம், அதனுடைய குட் குவாலிட்டிஸ் போயிடலாம், அதனால 2 ஹவர்ஸ் தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம ரெகுலர் வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் 6 ஹவர்ஸ் வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம், அண்ட் வெளியே எடுத்தோன்னா அதே 2 ஹவர்ஸ் கணக்கு தான். நான் இதையே சொல்கிறேன்னா, சில பேர் வீட்டில் அடிக்கடி ஃப்ரிட்ஜு திறந்து திறந்து மூடிட்டுருப்போம், ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த கரெக்ட் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் இருக்காது, ஒரு ஆவரேஜாக 6 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பாலை ரீஹீட் பண்ணலாமான்னு ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரும், நோ, ஏன்னா அதில் லிவிங் செல்ஸ் இருக்குது, நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த பாலோட முக்கியமான தன்மை போயிடுது, அப்புறம் அது வெறும் சாப்பாடாக தான் இருக்குது, அந்த இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி போயிடுது. ஸோ ரீஹீட் பண்ணாதீங்க. ஹவு டு அந்த கூலிங் எஃபெக்டை போயிட்டு எப்படி தாவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அதுவே பேலன்ஸ் ஆகிட்டு பாப்பா குடிக்கிற சூட்டுக்கு அது வந்துடும், அப்போ நீங்கள் அதை டைரெக்டாக ஃபீட் பண்ணிக்கலாம், சூடு பண்ண வேண்டாம், சூடு பண்ணக்கூடாது. கடைசியில் டீப் ரெஃப்ரிஜரேஷன். டீப் ரெஃப்ரிஜரேஷன் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக மில்க் பேங்க்ஸ் அதில் பண்ணுவாங்க, ஆர் மதர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில கண்ட்ரீஸில் 1 மந்த்து நான் வெளியூர் போகிறேன், என் குழந்தைக்கு பால் வேணும், அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க. அவங்க ஃபுல்லத்துக்கும் பம்ப் பண்ணி வச்சு தே கோ, அப்படியும் சில பேர்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃப் அந்த மாதிரி தே ஹேண்டில். ஸோ அவங்க வந்து டீப் ஃப்ரீசரில் போட்டுட்டாங்கன்னா எடுத்து வெளியே வச்சு ஹீட் பண்ணி தான் கொடுப்பாங்க, தாப் பண்ணுவாங்க. பட் நேச்சுரல் மில்க் இஸ் பெட்டர் தென்
ஃபார்முலா பவுடர் மில்க்குங்கிறதுனால தே யூஸ் தட். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அப்புறம் சென்னையிலையுமே ப்ரெஸ்ட் மில்க்கு தனியாக பேங்க் இருக்குது. இப்போ எப்படி பிளட் பேங்க் இருக்கோ அதே மாதிரி ப்ரெஸ்ட் மில்க் பேங்க்கும் இருக்குது. ஸோ ரொம்ப குட்டி பாப்பாங்களுக்கு அம்மாவுக்கு பால் வராத சுச்சுவேஷன், குறை மாத குழந்தைகள், நிக்கூல ஆர் மதர் சிக்காக இருக்காங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம்னா நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இது பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷன் அவைலபிளுங்கிறது உங்களுக்கு தெரியணும். டொனேட் பண்ணுறவங்களும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் ப்ரெஸ்ட் மில்க் நிறைய வருது, பட் உங்கள் பாப்பாவுக்கு மற்ற ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எக்ஸஸாக இருக்கா உங்களுக்கு, தாராளமாக டொனேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கால் லிக்விட் கோல்டு. ப்ரெஸ்ட் மில்க் இஸ் கால் லிக்விட் கோல்டு. அது மூலமாக நீங்கள் இன்னொரு லைஃப்க்கு இன்னும் அடிஷ்னலாக லைஃப் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் வித் ப்ரெஸ்ட் பம்ப். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஐ ஹோப் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ்.